10 obvious signs of beta male. Hey everyone, welcome to Addicted to Growth. இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க பீட்டா மேலா இருக்கிறீங்களாங்கிறத கண்டுபிடிக்க போற 10 அறிகுறிகளை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, அன்கிளியர் பவுண்டரிஸ். பீட்டா மேலா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில அப்ரூவல்காக காத்திருப்பாங்க. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கங்கிறத பத்தியே யோசிப்பாங்க. வேலையில கூட ஓவர் டைம் பார்க்குற நபராகவும் அவங்களோட சோஷியல் சர்க்கிளில் ஒவ்வொருத்தட்டையும் மன்னிப்பு கேட்கறதையும் கெஞ்சுறதையும் வாடிக்கையாக கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்விரான்மெண்ட்டு தான் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் கொடுக்குதுன்னு நம்புற ஒரு நபராக இருப்பாங்க. பீட்டா மேல்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கோஒர்க்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் யாருனே முகம் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் அவங்கள விட மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது காமன் தான் சொல்லப்படுது. அவங்க தங்களோட வாழ்க்கையில் பீப்புள் ப்ளஷர்ஸாக இருக்கிறனால அவங்களுக்கான பவுண்ட்ரிஸை கட்டமைக்கிறதுல ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதனாலேயோ என்னவோ நோன்ற வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. நம்பர் 2, பீட்டாஸ் இன் டிஸ்கைஸ். பீட்டா மேல்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட பர்சனாலிட்டி டைப்லேயே இன்செக்யூராக இருப்பாங்க. அவங்க பீட்டாஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதே நேரம் ஆல்ஃபாவாக இருக்க நினைப்பாங்க. அவங்களோட கூட இருக்கிறவங்கள விட தான் தனித்தன்மையாக தெரியணும்னு நினைக்கிற பல பீட்டா மேல்ஸ் அவங்களோட தனித்தன்மையை மறந்து ஆல்ஃபா மேல்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான தோற்றத்தை காட்டி நினைப்பாங்க. இதனாலேயே பல நேரங்களில் அவங்களோட முடிவுகளை சரியானதுன்னு நினைக்க முடியலை. இதனால தான் பீட்டா மேல்ஸ் மாறுவேடம் கொண்ட நபர்களாக அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க. நம்பர் 3, ஃபேடிங் இன் தி பேக்ரவுண்ட். எல்லா பீட்டா மேல்ஸும் திமிரான பொறாமை கொண்டவங்க இல்லை. பெரும்பாலான பீட்டா மேல்ஸ் பின்னணியில் மங்கிடுறாங்க. அவங்கள நோக்கி அட்டென்ஷனை ஈர்க்கிறது இல்லை. சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்கை தவிர்க்கிறதுக்காக பல நல்ல திறமையான ஆள்களால் அடிக்கடி ஓவர் ஷேடோட் பண்ணப்படுறாங்க. அதாவது தங்களுடைய திறமையை தெரிஞ்சோ தெரியாமலோ வெளிப்படுத்த தவறுறாங்க. ஆல்ஃபா மேல்ஸுக்கு கிடைக்கிற மரியாதை பீட்டா மேல்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. பீட்டா மேல்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று ஆல்ஃபா பர்சனாலிட்டிஸ்ட இருக்கிறதுன்னு நம்புகிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஷைன் ஆகிற வாய்ப்புகள் வரும்போது அதில் இருந்து வெளியேறாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு மனப்பான்மையில் இம்ப்ரெசிவ் ஆர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட் அண்ட் செக்யூர் பர்சனாக இல்லாத பொழுது பீப்புள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்பர் 4, எக்ஸ்டர்னல் என்வி. பீட்டா மேல்ஸ் அவங்களுக்கான தேவைகளை பெறவே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே இயற்கையாகவே மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களாக என்வி பர்சனாக மாறிடுறாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கிற சக்ஸஸ் அண்ட் அட்டென்ஷன் பீட்டா மேல்ஸ்க்கு கிடைக்காதனால அந்த சக்ஸஸ் அண்ட் அட்டென்ஷனுக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு தேவையில்லாத கோல்ஸை அடைய தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. அவங்க மணி, ஃபேம், பவரை சேஸ் பண்ணுறாங்க. அவங்க அடையிற வெற்றி ரெஸ்பெக்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷனாக கொடுக்குதுன்னு நம்புகிறாங்க. பட் அது எப்படி செய்யாது? ஆல்ஃபா பர்சனாலிட்டிஸ் அவங்களோட லாங் டேர்ம் பர்சனல் கோல்ஸ் மூலமாக கான்ஃபிடென்ட் அடைகிறாங்க. அவங்க எப்படி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான நேரத்தை கொடுக்குறாங்க. அவங்க நம்பிக்கை மற்றும் மதிப்பிற்கு வலுவான உணர்வு கொண்டவங்களாக இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட பெஸ்ட்டு வேர்ஷனாக ஒவ்வொரு நாளும் அடைஞ்சிட்டு வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா மற்றும் பீட்டா மேல்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சிக்க நீங்கள் நினச்சா ரெண்டு பேர்கிட்டையும் அவங்களோட கோல்ஸை பற்றி கேளுங்க. அவங்க உண்மையாகவே ஃப்யூச்சர் விஷனை சேஸ் பண்ண ஃபோக்கஸ்ட் அண்ட் ஆம்பிஷியாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் அசர்ட்டிவ் பர்சனோட டீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அவங்க பே செக்ஸ் அண்ட் பவர் ட்ரிப்ஸ் மேலே மோர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பீட்டா மேல்ஸ் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 5, த ஃப்ரெண்ட் ஜோன். நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட் ஜோனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரெண்ட் ஜோனில் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கவும் இன்னொருத்தர் அதை விட இன்னும் அதிகமாக இருக்க நினைப்பாங்க. ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்க நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, இது ஒருத்தரை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது, அந்த நபர் வேற யாரும் இல்லை, பீட்டா மேல் தான். இன்செக்யூர் பீட்டா மேல்ஸ் தான் ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்க குறைகளை கம்ப்ளைண்ட் பண்ணுற நபர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படி நடக்குது? பிகாஸ் அவங்களுக்கு ஏற்படுற லேக் ஆஃப் ரொமான்டிக் சக்ஸஸ்க்கு காரணத்துக்கு ஃப்ரெண்ட் ஜோனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரச்சனையோட வேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சம்மந்தப்பட்டது இல்லை. ஃபீமேல் பாப்புலேஷன் பீட்டா மேல்ஸ்க்கு எதிராக எந்த சதியும் பண்ணுறது இல்லை. பீட்டா மேல்ஸ் தான் அவங்களுக்கான சதியை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டாலும் அந்த ஹார்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நடக்குது. பீட்டா மேல்ஸ் ரிஜெக்ஷனை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதையும் ஏற்க மறுத்து அதுக்கான பழிகளை சோஷியல் நார்ம்ஸ், டேட்டிங் ஹேபிட், ஃபீமேல் பயாசஸ் மேலே போடுறாங்க. அவங்களோட தோல்விகளை ஏற்க மறுத்து மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஜோன் மேலே குறைகளை வைக்கிறப்போ அவங்க பீட்டா மேல்ஸாக இருக்கலாம். நம்பர் 6, ஓவர் யூஸிங் மீடியா.
பீட்டா பர்சனாலிட்டிஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நர்வஸ், இன்செக்யூர், ஃபிஜிடிட்டி கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க. கூலாக இருக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணம் மற்றும் மேலோட்டமான சாதனைகளை பற்றி ஒருத்தர் பேசும் பொழுது அவர் பீட்டா மேலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் பீட்டா பர்சனாலிட்டிஸ் சோஷியல் மீடியாக்களில் அலைவாக இருக்கிறாங்க. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸில் அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு தேவையான நபர்கள்கிட்ட டைப்பிங் மூலமாக சொல்லிக்கிறாங்க. ஆன்லைன் பர்சனாலிட்டிஸ்க்காக பீட்டா மெயில்ஸ் அதிக நேரத்தையும் எஃபோர்ட்ஸையும் போடுறாங்க. நம்பர் 7, ஃபோர்ஜிங் லீடர்ஷிப். பீட்டா மெயில்ஸ் பெரும்பாலான நேரங்களில் தலைமை பண்புகளை ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா தப்பான முடிவுகளை எடுத்துருவோமோன்னு கவலைப்படுறாங்க. அதனால் உறுதியான ஆளுமைக்கான உணர்வுகளை டெவலப் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பீட்டா மெயில்ஸ்கிட்ட போய் ஏன் நீங்கள் லீடராக மாட்டீங்கன்னு கேட்டால் அவங்க பல நேரங்களில் எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் ரொம்பவே ப்ரெஷரான வேலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தவிர்க்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய சில எக்ஸ்கியூசஸ் தான். அவங்க தப்பு பண்ணுறத தவிர்க்கிறாங்க. பீட்டா பர்சனாலிட்டிஸ் அவங்க ஏற்கனவே பண்ண சில அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை வச்சு செல்ஃப் வொர்த், அதாவது சுய மதிப்பு பண்ணிக்கிறாங்க. அவங்க தோல்வி அடைஞ்சாலும் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட தோல்விகளில் இருந்து எதையும் கற்றுக்க மாட்டாங்க. நம்பர் 8, ப்ராக்சிமிட்டி டு ஆல்ஃபா. எல்லா பீட்டா மெயில்ஸுக்கும் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பெக்டை விரும்புகிறது இல்லை. சில பீட்டா மெயில்ஸ் அவங்க யாருன்னு முடிவில் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. ஈவன் அவங்க நேச்சுரல் லீடர்ஸாக, கரேஜியஸ் சோஷியாலிட்டிஸாக இல்லைனாலும் அவங்க பர்சனாலிட்டி யூனிக்கில் பாசிட்டிவாக இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பீட்டா மெயில்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டிஸை அழிச்சுக்கிறாங்க. அவங்களா இருக்க ஷேமா உணர்றனால அவங்களால இல்லாத விஷயத்துல வெளிவர முயற்சி செய்கிறாங்க. இந்த இன்ஃபீரியாரிட்டி அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் சுய அடையாளத்தை அழிச்சு பீட்டா பர்சனாலிட்டியாக அவங்கள மாற்றுது. நம்பர் 9, ரொமான்டிக் லொயாலிட்டி. பீட்டா மெயில்ஸ் ரொமான்டிக் அட்டென்ஷனுக்காக ரொம்பவே போராடுறாங்க. கான்ஃபிடென்ட் பேட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. இன்செக்யூரிட்டி இல்லாத பொழுது பீட்டா மெயில்ஸ் தாட்ஃபுல் அண்ட் கேரிங் பர்சனாக இருக்காங்க. அவங்களோட பார்ட்னர் கூட வெளியே போகவோ அவங்க பார்ட்னரோட தேவைகளுக்கு முக்கியத்துவமும் அளிக்கிறாங்க. இன்செக்யூர் அண்ட் செல்ஃப் கிரிட்டிக்கலாக இல்லாத பொழுது பீட்டா மெயில்ஸும் தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நைஸ் பர்சனாக இருக்கிறாங்க. நம்பர் 10, நெகட்டிவ் கம்யூனிட்டி. பீட்டா மெயில்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் மானிக்கரை பார்ப்போம். ஆல்ஃபா ஆண்களை விட பீட்டா ஆண்களை மிரட்டுறது மிகவும் குறைவு. பீட்டா மெயில்ஸ் லெஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் லெஸ் மிஸ்டீரியஸ் பர்சனாக இருக்கிறதுனால பீட்டா மெயில்ஸ் தனிநபராக தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. எல்லா நபர்களும் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் கொண்ட நபர்களால் ஈர்க்கப்படுறோம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் ஆல்ஃபா பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் பெரும்பாலான ஆண்கள் பீட்டா பர்சனாலிட்டிஸோடு தான் இருக்கிறாங்க. அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் யூஷுவல் பேட்ச் ஆஃப் ஹேங்கப்பில் அவங்களுக்கு ஏற்படுற இன்செக்யூரிட்டிஸ்னால ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆல்ஃபா நபர்கள் பெண்களோட ஏற்படுற ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகும், தங்களோட ஒர்க் ஸ்பேசஸில் சீக்கிரமாக வளர்ச்சி அடைகிற நபர்களாகவும் இருந்தாலும் காமனாகவே பீட்டா மெயில்ஸ் தான் ஜெனரல் பாப்புலேஷனில் அதிகமானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஈஸியாக தொடர்பு படுத்தக்கூடிய நபர்களாகவும் சீக்கிரம் அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்களாகவும் சுலபமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பீட்டா மெயில்ஸ் இருக்கிறாங்க. தினசரி வாழ்க்கையில் ஆல்ஃபா மெயில்ஸை விட பீட்டா மெயில்ஸாக வாழ்கிறது ரொம்பவே சுலபம். நீங்கள் ஆல்ஃபா ஆர் பீட்டா பர்சனாலிட்டியில் எதில் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. பீட்டா மெயில்ஸ்க்கு ஏற்படுற சில இன்செக்யூரிட்டிஸ் அவங்கள பற்றி பாதிக்காத வர பீட்டா பர்சனாலிட்டியாக இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அடிக்டட் டு க்ரோத் சேனல்.